வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை காம்பு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். கீரையை விட காம்பில் ரொம்ப சத்து அதிகங்க. பாருங்கள், நான் முருங்கை காம்பு எடுத்துருக்கேன். அதாவது நம்ம கீரையெல்லாம் உருவிட்டு போடுவோம்ல, அதில் இந்த இடம் எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தாங்க உடச்சி அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை மத்தால லைட்டாக நசுக்கிப்போம், லேசாக நசுக்கிக்கோங்க. பாருங்கள், மத்து வச்சு லைட்டாக நசுக்கிக்கோங்க. ரொம்ப வேணாம், லேசாக நசுக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பருப்பு பாருங்கள், நம்ம சாம்பார் வைக்கும்போது கூட கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இல்லை பாசி பருப்பு இருந்தாலும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கல் உப்பு எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு இலை, ரெண்டு பட்டை, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூனு. வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இந்த காம்பு முருங்கை ஈர்க்குன்னுவாங்க, இது கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு கூட கொடுப்பாங்க. பாருங்கள், ரெண்டு பட்டை, இந்த இலையை ரெண்டாக பிரித்து போட்டுடலாம். இந்த டைமில் இந்த முருங்கை காம்பை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய் ஊற்றினாலும் நல்லா வாசனையாக இருக்கும். இது சூப்புன்னு சொல்லலாம், ரசம்னு சொல்லலாம், சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம், வெறுமனையாக குடிக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த டைமில் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். இந்த மிளகையும் போட்டுக்கிறேன். மிளகு ஒன்றும் அதிகமாக எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இதை நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த காம்போட காம்பில் இருக்கிற எசன்ஸ் பூரா இறங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, முருங்கை காம்பு எல்லாத்தோட சாறு இதில் இறங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதெல்லாம் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இதில் இருக்கிற காம்பில் இருக்கிற சத்து பூரா இதில் இறங்கணும். கொதிக்கிட்டோம் நல்லா. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. எல்லாமே கலர் மாறிடுச்சு. பாருங்கள், இந்த காம்போட கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த பருப்பு எடுத்து வச்சுருந்த தோரம்பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தோரம்பருப்பு இல்லைன்னா நம்ம பாசி பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு இதில் கலந்துக்கோங்க. பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை ஒரு வாசனைக்கு தூவிப்போம்.
இது நல்லா ஆட்டுக்கால் சூப் வாசனை அடிக்குங்க. இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு கொதிக்க, பட்டையும் அந்த இலையும் பிரிஞ்சி இலையும் போட்டனால ஒரு வாசனையாக இருக்கும். நெய்யும் ஊற்றுறதுனால நல்லாயிருக்கும். இது சும்மாவே குடிக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதை சின்ன பவுலில் போடுறேன். இந்த தக்காளி எல்லாம் வெந்ததுனால கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். இது ரொம்ப சத்தானதுங்க, இரும்பு சத்து அவ்வளோ. இது பிளட் இல்லாதவங்களுக்கு இந்த மாரி சூப் வச்சு கொடுக்கலாம். இலையை விட காம்பில் உங்களுக்கு சத்து அதிகம். அவ்வளோதாங்க, ரெண்டே ரெண்டு காம்பு டெக்கரேஷனுக்கு போடுறேன். பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை காம்பு சூப்பு அல்லது ரசம் ரெண்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.